அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெமோரண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 13/3/2020 அன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி ட்ரைனிங் ப்ரிப்பேரிட்டி அரேஞ்ச்மெண்ட் ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. 35 போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த் பேசிக் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நேம் ஆஃப் தி பிஆர்எஸ் டைப் ஆஃப் பிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. 2019 பேட்ச் மென் டிஎஸ்பி, உமன் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர், பேக்லாக் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. பிஆர்எஸில் பார்த்தீங்கன்னா 8 வந்து உமனுக்கு தான் தந்திருக்காங்க. சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 7 சிட்டி, அதிலேருந்து மென்னுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 365 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பிஆர்எஸில் அதிகமாக அங்கே தான் போட்டிருக்காங்க. பேக்லாக்கும் சேர்த்துங்கன்னா அதிகமாக 381 வருது. மற்றபடி எல்லா பிஆர்எஸ்லையும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சேலம் சிட்டிலேருந்து மென்னுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, தேனி, அதேமாரி நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல், தருமபுரி, கடலூர் நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. பட்டாலியனில் பார்த்தீங்கன்னா ஆவடி அதேமாரி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே வந்து ஆவரேஜாக 200-250 தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8538 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ட்ரைனிங்க்கு போகிறாங்க. 7 மந்த்து ட்ரைனிங்க்கு. கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிஆர்எஸ் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சில பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது பிஆர்எஸ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே பை டே வந்து ட்ரைனிங்கு கண்டக்ட் பண்ணணும். அவங்க தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள். அதேமாரி டிஓடி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், 16ஆம் தேதி அவங்களுக்கு டிஓடி ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ பிஆர்எஸில் போகிறாங்களா அவங்களுக்கு தான் இந்த மீட்டிங் வந்து நடக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் காலை 9 மணிக்கு, 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு வந்து இது நடக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்சிபல், சீஃப் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர், சீஃப் லா இன்ஸ்ட்ரக்டர், இனிஷியல் ஸ்டாஃப் அவங்களாம் வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஓடி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பிஆர்எஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 21 மார்ச் 2020 அன்றைய தினமும் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10வது பாயிண்ட் பாருங்கள். இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னு பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் அதாவது COVID-19 சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது போலீஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க ரெக்ரூட் பிசிஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் அதாவது ட்ரைனிங் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகலை, கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆகலைன்னா தான் உங்களை அட்டன் பண்ண விடுவாங்க ட்ரைனிங்கை. அது பார்த்துக்குவாங்க. அதனால் வெளில எங்கேயும் போகாதீங்க, சேஃபாக இருங்க. முகவரை அதெல்லாம் கை கால்கள்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பிளாஸ்டிக் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பிஆர்எஸில். பிளாஸ்டிக்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க பிஆர்எஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸில் டியூட்டியில் இருக்கவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெலிவிஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ் சம்மந்தமான மூவிஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிசி ரெக்ரூட் பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட் வந்து நடணும். அது வந்து காம்படிஷன் மாரியே ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அவ்வளோ பிசிக்ஸ் சம்மந்தமாக கொடுத்துருக்கல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ் அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.